பாஜக ஆர்எஸ்எஸ்டுடன் குறைந்தபட்ச சமரசத்தை கூட திமுக செய்து கொள்ளாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்றும் சூளுரை. ஜூலை 11 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லாது என அறிவிக்க கோரிய வழக்கு. ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இலவசங்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் இடையீட்டு மனு. சமூக நீதியை நிலைநாட்டவே மக்கள் நலத்திட்டங்களில் இலவசங்கள் இடம்பெறுவதாக விளக்கம். குஜராத்தின் பரூஞ்ச் மாவட்டத்தில் 1,026 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். ஒரு பெண் உள்ளிட்ட 7 கொண்ட கும்பலை கைது செய்தது மும்பை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ். சென்னை அரும்பாக்கம் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட 31.7 கிலோ நகைகளும் மீட்பு. கொள்ளையர்கள் 4 கைதான நிலையில் மேலும் இருவருக்கு வலைவீச்சு. மூன்றே நாட்களில் நகைகள் மீட்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி. துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு குவியும் பாராட்டு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். காவல் நிலைய இரத்த களரி காட்சிகளை விவரித்துள்ள சிபிஐ. பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. வரும் 20 முதல் ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கும் என பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் பொன்முடி தகவல். ~7.5% ஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக தரவரிசை பட்டியல் வெளியீடு. நடப்பாண்டில் உள் ஒதுக்கீடு மூலம் 22,587 அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைவார்கள். பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசியல் மேலும் 31 அமைச்சர்களாக பதவியேறும். லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் உள்ளிட்டோருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வாயில் காயத்துடன் தமிழ்நாடு கேரளா எல்லையில் தவிக்கும் யானை. தண்ணி வாய்க்குள்ளே போகல கேட்டா மெல்ல மெல்ல மல்ல மல்ல. கும்கி யானைகள் உதவியோடு சிகிச்சை அளிக்க வனத்துறை தீவிரம். ஆவின் நிலையங்களில் அறிமுகமாகிறது கோல்ட் காஃபி. பால், பிஸ்கட், வெண்ணெய், முறுக்கு உள்ளிட்டவையும் வரும் 20 முதல் விற்பனை. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 472 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 38,840 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணத்தை மாற்றியமைக்க கோரிக்கை. எரிபொருள் விலை உயர்வை சுட்டிக்காட்டி மக்கள் நீதி மய்யம் வலியுறுத்தல். நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வருமான வரித்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை. விஜய் தரப்பு தொடர்ந்த வழக்கில் வருமான வரித்துறை பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிராமங்களில் கோவில் திருவிழா நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி பெற தேவையில்லை. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி பெற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பன்னீர்செல்வம் பக்கம் 80% அல்ல, வெறும் 80 தொண்டர்களே இருப்பதாக ஜெயக்குமார் விமர்சனம்.
முடிந்தால் 1000 பேர் கொண்ட கூட்டத்தை கூட்ட முடியுமா என்றும் சவால். சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல வணிக வளாகத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு. உணவில் புழு இருந்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. கர்நாடகாவில் பாஜக அரசு செயல்படவில்லை என அமைச்சர் பேசியதாக வெளியான ஆடியோ, பழைய ஆடியோ என கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மாய் மலுப்பல். கேரள மாநிலம் விழிஞ்சம் அதானி துறைமுக திட்டத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. திருவனந்தபுரத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு போராட்டம். குஜராத் கலவர கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 11 பேரும் விடுதலை. குஜராத் அரசின் முடிவுக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.